தனிப்பட்டவர்களுடைய பார்வையில் அவருடைய படைப்பு சார்ந்த அம்சங்களை பற்றி பேசியிருந்தோம். இப்போது நாங்கள் எங்களுடைய திரைத்துறை சாதிகள் அந்த திரைத்துறையுடைய பொதுவான அம்சங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். பொதுவான அம்சங்கள் பார்க்கின்ற போது அவர் கட்டமைப்பு வாரியாக பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் எங்களுடைய இளத்து கலைஞர்களுடைய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் என்பதனுடைய அந்த கட்டுமானம் என்று பார்க்கின்ற போது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அதை நாங்கள் சந்தைப்படுத்துகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், நாங்கள் இதை என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்குகின்ற ஒரு உருவாகி கொண்டிருக்கிற சூழலில் தான் மிகுந்த வரிகளோடு ஒரு படைப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய இளத்து திரைத்துறை சார்ந்த இந்த துறையிலே இன்று பல்வேறுபட்ட ஒரு காலத்திலே மிகவும் ஒரு ஆமை வேகத்தில் வளர்ந்து வந்த எங்களுடைய சினிமா துறையுடைய ஆரம்ப கட்டம் இன்று எல்லோரும் குறும்படத்தினுடைய பார்க்கின்ற போது நாளுக்கு நாள் ஒரு மாதத்தில் நாங்கள் மிக குறைந்த ஒரு 8 குறும்படங்களாக ஒளியிடக்கூடிய சூழல்களை இடத்தில் உருவாகின்றது. ஒன்று படைப்பு படைப்பினுடைய
அடுத்தது சினிமாவை கண்ட்ரோல் இருக்கின்ற சினிமா மொழி என்பது இருப்பதை கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும். இல்லையா புதிய எங்களுடைய திரைத்துறைக்கான ஒரு மொழி கட்டமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதில் பகிரப்பட்ட விமர்சனங்கள் உள்ளது. உங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தீர்வாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? பொருளாதார ரீதியாக இருக்கின்றதா அல்லது அவர்களுடைய திரைத்துறையினுடைய வளர்ச்சி நோக்கி இருக்கின்றதா? பொருளாதாரமான கட்டாயம் இருக்கிறார், அதை நோக்கி அவங்க
அந்த பாட்டு வந்து சோமசாமி மட்டும்தான் பார்த்து விற்பாடு செய்வது. அதே மாதிரி அன்பாளர் அப்படி அதே நேரம் அன்பாளர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கணக்கு ஒரு மாற்ற இதை
வணக்கம்.